நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அருந்ததியர் சமுதாய மக்களை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஏமாற்றத்தை அவங்க தொடர்ந்து பழகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து அரசியல் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பெறாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தத்தை அளித்தாலும், திமுக அவங்கள ஏமாத்துறதை நினைக்கிற போது எனக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. அதனால் திமுக தொண்டர்களிடத்துலையும், திமுக பெரிய கட்சி அப்படின்னு நம்பியிருக்கிற அருந்ததி மக்களிடத்துலையும் சில வார்த்தைகளை பேசலாம்னு நினைக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு வீடியோ போட்டு விடுறேன், அதையும் பார்த்துருங்க. கலைஞரை நேரிலே சந்தித்து நன்றி தெரிவித்த பலரிலே சகோதரர் நாகை திருவள்ளுவனும் ஒருவர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் கலைஞர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி மலம் அள்ளு மக்களை மருத்துவராக்கியவர் கலைஞர் என்று அவர் உணர்வு பூர்வமாக கட்டுரை ஒன்றை முரசொலியிலே எழுதி நன்றி தெரிவித்தவர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். பாத்தீங்களா, இவர் உங்களுடைய நண்பர் நாகை திருவள்ளுவன். சமீபத்தில் தான் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்காகவே சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மேடையில் பேசிய ஒரு செய்தியை திரித்து பேசி தனக்குன்னு ஒரு அரசியல் புகழ் தேடிக்கிட்டவர். இவர் பேசினது ஒட்டி இவருடைய சகாக்கள் இவருடைய நட்பு இயக்கங்களை எல்லாம் போராட்ட தூண்டிவிட்டு, இவருக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு தூண்டிவிட்டு, நாங்களும் களத்தில் இருக்கிறோம், தௌலத்து தான் வர்ற தேர்தலில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிட்ட போய் சீட்டு பிச்சு எடுக்கிறதுக்காக சீமானனை எதிர்த்து பல அரசியல் களத்தில் அரசியல் பண்ணவர் இந்த மாமனிதர் தான். இந்த மாமனிதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பேசின வீடியோனுடைய சுருதியை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, மறுபடியும் போட்டு விடுறேன் பாருங்கள். பாட்டிங்களா, அவர் பாடிய துதியை கவனித்தீர்களா? மலமள்ளும் சமுதாயத்தை மருத்துவராக்கியவர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாப்புல யார்? இதே வார்த்தையை வேறு டோனில் சொன்னால் சீமான் சொன்னபோது கடுமை எதிர்த்த நபர் யார் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்காலி பேதான் நாகை திருவள்ளுவன் என்ற மகேஷ். இவர் தானே செய்கிறாரு, கடுமையாக எதிர்க்காப்புல அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி நாடு முழுமைக்கும் அப்படியே அங்கங்கே இருக்கிற லெட்டர் படிக்கங்களை வச்சு, இங்கே திருச்சியில் போராடுவாங்க, அப்புறம் அவங்களே தான் மதுரையில் போராடுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் போராட்டம் பண்ணி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக எதிர்ப்பை காமிக்கிறேன்னு கிளம்பி வந்தவங்க, கட்சியினுடைய அலுவலகத்தை அடித்து உடைக்க போகிறாங்க அப்படின்னு புளுச்சட்டையை போட்டு ஒரு கூட்டம் கிளம்பி வந்துச்சு. அருந்ததியர் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்ற போர்வையில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் அருந்ததியர் சமுதாயத்தை வச்சு பிழைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், மற்ற கட்சிகள்லாம் ஏன் இதை சொல்கிறதில்லை, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தம்பிகள் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அருந்ததியர் அப்படின்ற சமுதாயத்தில் நீங்கள் பிறந்ததுனாலே நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு பிஜேபியினுடைய வர்ணாசர தர்மம் சொல்லுது. அதை அப்படியே பின்பற்றணும்னு நினைக்குது திமுக. என்னங்க நீங்கள் திமுக எதிர்த்து பேசுகிறீங்க தம்பி அப்படின்னு தோணுதா? பொறுமையாக கேளுங்க. இப்போது வர்ணாசர தர்மத்தில் என்ன சொல்லுது? இவன் மலை அள்ளுறவன், இவன் குப்பம் கூட்டுறவன், இவன் வந்து இந்த வேலை செய்கிறவன், அதனால் இவனுக்கு இந்த வேலை தான் வாழ்நாள் முழுமைக்கு இருக்கணும்னு சொல்லுது இல்லையா? அப்போ இதிலே ஒரு கட்டத்துக்கு மேலே வச்சுருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ப்ரெஷரைஸ்ட் ஆகி ஒரு நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்திடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை தேடுவீங்க. அப்போ அரசியல் அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சட்டங்களை சீர்திருத்திடுவீங்க, அப்புறம் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. அப்போ திமுக என்ன பண்ணுது? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கிறேன் அப்படின்ற போர்வையில் ஆசை வாரத்தை கூறி உங்களை அவங்களுக்கு காலுக்கு கீழவே வாக்கு வங்கியாக வச்சுருக்க முயற்சி பண்ணுது. அதுக்காகத்தான் என்ன செய்யறது, உள் இடஒதுக்கீடு கொடுக்கறது, அப்புறம் கல்வியில் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன், அரசியலில் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு உங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதத்தை வேலைவாய்ப்புக்கென்று ஒதுக்கி தனக்கான நிரந்தர வாக்காளர்களாக அவங்கள வச்சுக்குது. உங்களை மட்டும் இல்லை, இது போன்ற ஒவ்வொரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய தேர்தல் வாக்கு வங்கியாக மட்டும் அவங்கள பயன்படுத்தி அரசு வேலைவாய்ப்புகளில் உள்ளிட ஒதுக்கீடு, கல்லூரியில் சேரும்போது சலுகை, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கொடுத்து அவங்கள தன் பக்கம் இழுத்து வச்சுக்குது. ஆனால் நிரந்தர தீர்வு என்று எதையும் ஏற்படுத்தி தருவது இல்லை. இப்போது அருந்திதர் சமுதாயத்திற்கென்று கட்சி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய நாகை திருவள்ளுவன் சொன்னது போலவே அவர் வந்து சொல்கிறாரு, மலமள்ளும் சமுதாயத்தை மருத்துவராக்கிய அப்படின்னு அவர் வார்த்தை பேசுகிறாரு. அப்போ அந்த வேலையை பண்ணுறதுக்காக மட்டும்தான் தொடர்ந்து அருந்ததி சமுதாயத்தை இங்கே பயன்படுத்திட்டு வந்திருக்குது இந்த விஜயநகர பேரரசு கும்பல். விஜயநகர பேரரசு கும்பல், இந்த வார்த்தையை ரெண்டு தடவை சொல்கிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், விஜயநகர பேரரசு கும்பல். ஏன்னா நீங்கள் வந்த இடம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தாய்மொழி என்ன பேசுகிறீங்க தெரியும், வீட்டில் என்ன மொழி பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், வெளியில் நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும், உங்களுக்கு தெளிவாக தெரியும், நீங்கள் தெலுங்கர்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதையே நாம் தமிழர் கட்சி சொல்லும் பொழுது எதிர்க்கிறார்கள், எப்படி நீங்கள் தெலுங்கர் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது உங்கள் பிரதிநிதியாக வர்றவர் உங்கள்ட்ட தெலுங்கில் தானே பேசுகிறாரு, அதை கேட்டால் எதிர்க்கிறாங்க. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி அருந்ததி சமுதாய மக்களுக்கான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறது எந்த மாதிரியான அரசியல் விதிகளை வச்சுருக்குது, அவங்க சேர்ந்தெல்லாம் கொடுப்பா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மனித கழிவை மனிதனே ஆள்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக மேடையில் பேசி வர்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மனிதனை மனிதனாக மதிக்கணும்னு சொல்லுது. திமுக என்ன சொல்லுது, வர்ணாசர தர்மத்துப்படி குறிப்பிட்ட சாதியை மட்டுமே துப்புரவு பணிக்கு விலைக்கு வைக்குது. எல்லாரும் சரி சமந்தான்னு திமுக சொல்லுதுறாங்க. வாங்குங்க, நாயுடு, நாயக்கர், ரெட்டியார், நாடார், பிள்ளைமார், தேவர் இவங்களெல்லாம் துப்புரவு பணிக்கு அமர்த்துமா திமுக? அது அரசு வேலை தானே, எல்லா அரசு வேலைகளையும் இடஒதுக்கீடு உண்டு தானே. 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வேலைவாய்ப்பில் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், புரட்சி பண்ணுறோம், தமிழகத்தில் துப்புரவு பணிக்கு அவங்களை நாங்கள் அமர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லுதா திமுக? சொல்லுமா? சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நாகை திருவள்ளுவனதை கேட்டு பெற்றுத்தருவாரா? கிடையாது. ஏன், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபிக்காரவங்க, இந்தந்த சாதி தான் குப்பையிடணும், இந்த சாதி தான் இதை தப்பணும், இந்தந்த சாதி தான் சாக்கடலன்னு முடிவு பண்ணிட்டான். அதை அப்படியே அரசு வேலைங்கிற போர்வையில் கொண்டு வந்து திமுக கொடுக்குது. கேட்டால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறோம், நல்ல சம்பளம் கொடுக்குறோம், சலுகை கொடுக்குறோம், துப்புரவு பணி பண்ணும்போது நீங்கள் சாக்கடையில் அள்ளும்போதோ மலை அள்ளும்போதோ இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கான வாக்கரிசி போடுற மாதிரிக்கா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுக்குற மாதிரிக்கா கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு சரியாயிடணும். ஆனால் உயர்ந்த சமூகம் மிடு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க. அப்போ நாம் தமிழர் இதுக்கு மாற்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மனித கழிவுகளை மனிதன் அள்ளுறது தவறு, துப்புரவு பணிக்கு முதல்ல மனுஷனை பயன்படுத்துகிறது தப்பு, ஆட்டோமைசேஷன் கொண்டு வாங்க, தொழில் புரட்சியை கொண்டு வாங்க, மேலை நாடுகள் இருக்கிறது போல் எந்திரங்களை பயன்படுத்தி துப்புரவு பணியை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. சாக்கடை கழிவுகளெல்லாம் தேங்கிற இடத்துலேருந்து பயோ கேஸ் எடுங்கன்னு சொல்லுது. கேஸ் எடுத்து என்ன செய்யுது, அதை என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் கூடிய சமையல் எரிவாயை பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லுது. இந்த மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்குதா தம்பின்னு கேட்டால், பல முறை மேடைகளில் இருக்குன்னு அண்ணன் பேசிட்டார். அதோடு மட்டுமல்லாது 2016 ஆட்சி வரைவில் புத்தகம்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் இதை குறித்தான தெள்ளத்தெளிவான விளக்கங்கள் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். நாகை திருவள்ளுவன் மாதிரியான ஆட்கள், அதியமான் போது மாதிரியான ஆட்கள், டைரக்டர் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் இதை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களை அவங்க வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. உங்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி தேர்தல் போது திமுகவின் வாக்காளர்களாக நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு திமுகவினுடைய அடிமையாகவே நீங்கள் இருக்கணுங்கிற முடிவை தான் இவங்க எடுக்கிறாங்க. உங்களை வச்சு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ணுறாங்க. உங்களை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு எம்பி சீட்டு கேட்டு பார்க்குறாங்க, கிடைக்கலையா அடுத்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க, அப்பவும் கிடைக்கலையா, உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தில் எனக்கு ஒரு சேர்மன் பதவி கொடுங்க, எனக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் பதவி கொடுங்கன்னு உங்களை தனக்கணக்கு காமிச்சு, உங்களை இத்தனை கவுண்டிங் என்கிட்ட இருக்குது, இத்தனை பேர் என்னோடய கட்சியில் உறுப்பினராக இருக்கிறான், இந்த சமூகத்தை சார்ந்தோட ஓட்டு உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுறேன், எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு பேசி நோட்டையும் சீட்டையும் வாங்கிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை முன்னேறுது, நீங்கள் மறுபடியும் துப்புரவு பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு வரணும்னு சொன்னால், நீங்கள் வேறு மொழி பேசுகிறவராக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி நடக்குது, இந்த அரசியல் புரட்சி என்ன சொல்லுது, இந்த அரசியலை செய்யக்கூடிய மாமனிதன் சீமான் என்ன சொல்ல விரும்புகிறார், அவருடைய அரசியல் பயணம் எதை நோக்கி போக வரும்போது, வேறு மொழியாக பேசுகிறவங்க தமிழகத்தில் இருக்கவே கூடாது அப்படி சீமான் ஒருபோதும் சொன்னது கிடையாது. மாறா என்ன சொல்கிறாரு, எல்லோரும் சமம், எல்லோரும் இந்த நாட்டில் வாழலாம், நாங்கள் தான் ஆளுவோம்னு சொல்கிறார். எல்லோருக்குமான வேலைவாய்ப்பை கொடுக்குறோம், ஆனால் எங்கள் தலைமையிலான அரசு அமைந்து அதன் மூலமாக கொடுக்குறோம்னு சொல்கிறார். எல்லாருக்குமான கல்வியை இலவசமாக கொடுக்குறோம்னு சொல்கிறார். கல்வியை இலவசமாயிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எதுக்கு உள் இடஒதுக்கீடு, உங்களுக்கு வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிற பொழுது எதுக்கு உள் இடஒதுக்கீடு தனியாக ஒன்று, எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க போது அப்புறம் உள் இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு அப்படின்ற வார்த்தையை கொடுத்து உங்களை அடிமையாக முட்டாள்களாக வாக்காளர்களாக மட்டும் வச்சுருக்கிறாங்க. இப்போ நாம் இதை கொஞ்சம் யோசிக்கணும். திராவிடக் கழகம், தந்தை பெரியார் திராவிடக் கழகம், பெரியார் இயக்கம், பெரியாரிய தோழர்கள் அமைப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 அமைப்புகளுக்கு மேலே இருக்குது. இதில் உங்களை பேச்சாளர்களாகவும் உங்களுக்கு சுவரொட்டி ஊற்றுறவங்களாகவும் நீங்கள் அவங்களுடைய அடிமைகளாகவும் வேலை செய்வக்கள் வச்சுருக்காங்க. உங்களையெல்லாம் பயன்படுத்தி திமுகவுடைய வாக்கு வங்கி தான் உயர்த்துகிறாங்க. வாழ்க்கையை உயர்த்தலை, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்ததுக்கான புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வரலை. வாங்கலாம், ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைப்போம், திமுக வந்து எங்கள் அருந்ததி சமுதாயத்து மக்களுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டத்தை இயற்றட்டுமே, இனி அரசு வேலைவாய்ப்புகளில் துப்புரவு பணிக்கு எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் நாங்கள் வேலைக்கு எடுப்போம், நாடார், தேவர், கவுண்டர், வன்னியர், செட்டியார், பிள்ளைமார், முதலியார், நாயுடு, ரெட்டி,
எல்லாரையும் அரசு வேலைகள் துப்புரவு பணிக்கு எடுப்போம். எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் சாக்கடை க்ளீன் பண்ணுவாங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் கழிவறையை க்ளீன் பண்ணுவாங்கன்னு கேளுங்க. அந்த சட்டத்தை ஏற்றுவாங்களா திமுக? ஏற்றுமா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், திமுக அதை ஏற்றுமா? அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க. திமுகனுடைய கட்சி கூட்டம் நடக்குது, மாநாடு கூட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அந்த சாப்பிட்ட எச்சிகளையே எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுக்கிறாங்க? யாருங்க எடுக்கிறா? நாயுடு எடுக்கிறாரா? ரெட்டியார் எடுக்கிறாரா? யார் எடுக்கிறா? நீங்கள் யார் எடுக்கிறீங்க? இந்த நிலை என்று மாறும் எங்கே? அதாவது கட்சி பெரும் கூட்டம் நிறைய பேர் வர்றாங்க, இலை எடுக்கிறதுல வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு முட்டு கொடுப்பீங்களானா? திமுகவுடைய கட்சி அலுவலகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகம், திராவிட கழகத்தினுடைய கட்சி அலுவலகம், தந்தை பெரியார் அமைப்புகள்னு 1000 அமைப்புகள் வச்சுருக்காங்க, அவங்களோட அலுவலகம் அந்த கழிவறையை அந்த விஷயங்கள்லாம் துப்புரவு பணி பண்ணுறது யார்? எந்த சமூகத்தை சார்ந்தவங்க துப்புரவு பணி பண்ணுறா? நாயுடு பண்ணுறாரா? ரெட்டியார் பண்ணுறாரா? முதலியார் பண்ணுறாரா? புரட்சி பேசுகிறாரா? சுபவீர பாண்டியன் அவருடைய சொந்தக்காரங்களை வந்து பண்ணுறாங்களா? இல்லை ஆசிரியர் கி வீரமணியினுடைய உறவினர்கள் வந்து அங்கே துப்புரவு பணி பண்ணுறாங்களா? யார் துப்புரவு பணி பண்ணுறா? நாகை திருவள்ளுவனுடைய சொந்தக்காரங்க, அதியமானுடைய சொந்தக்காரங்க தான் பண்ணுறீங்க. மாற்றம் எங்கிருந்து வரணும்? நீங்கள் நேசிக்கிற கட்சியின் கழிவறையை நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறீங்க. அதற்கு கூட அவங்களால் வேறு சமூகத்தை போட முடியலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி விடுதலை பெற்று தருவாங்க? இந்த முறை அருந்ததியருக்கு தேர்தலில் திமுக சீட்டே கொடுக்கல. இனி வரும் காலங்களிலையும் கொடுக்குமா தெரியாது. உங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்க்கணுங்கிற ஆசையே அவங்களுக்கு கிடையாது. மனிதரை மனிதனாக மதிப்போம், நாம் எல்லாருக்குமான அரசியல் செய்வோம்னு சொல்கிற சீமான் உங்களுக்கு எதிரியாக காட்டப்படுறாரு. நாடு முழுமைக்கு இருக்கிற 25 லட்சம் வாக்காளர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. 25 லட்சம்ங்கிறது மிகப்பெரிய நம்பர். இந்த நம்பர் மூலமாக மிகப்பெரிய வெற்றியில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் வேறு கட்சிக்கு கொடுத்துடக்கூடாது, எங்களுக்கு கீழவே நீங்கள் அடிமையாக இருக்கணுங்கிற சாணக்கிய முடிவை திமுக எடுக்குது. நீங்கள் சாணக்கிய முடிவில் அந்த சிந்தனை விலங்குகளை நீங்கள் அடைபட்டு முட்டாள்களாக இருக்க போகிறீங்களா? நான் அருந்ததியன், அந்த சமூகத்தில் பிறந்துட்டேன், ஆனால் இனி ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டே இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை மேலே வரணும். இந்த நாடு நம்ம குடியிருக்கிற நாடு தமிழ்நாடு, தமிழருக்கான அரசியல் இங்கே பேசப்படுது. இந்த அரசியலோட நீரோட்டத்தோடு நான் கலந்து அந்த அரசியலில் பயணித்து இந்த அரசியல் கொடுக்கக்கூடிய வெற்றியை நான் சுவைத்து இந்த அரசியல் கொடுக்கக்கூடிய மாற்றத்தையெல்லாம் நான் விரும்புகிறேன், அதன் மூலமாக அந்த நாட்டை மாற்ற விரும்புகிறேன்னு சொல்லி நாட்டோடு கலந்து வாழ்வீங்களா? நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. மனித கழிவை மனிதன் அகற்றுறது முறையற்ற செயல் அப்படின்னு மேடையில் பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர். பேசியதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சி வரைவு புத்தகம்னு ஒன்று வெளியிட்டிருக்கு 2016ல். திமுக மேடையில் பேசும், பேசிட்டு அந்த கட்சி அலுவலகத்துக்கு போனீங்கன்னா க்ளீன் பண்ணுறதும் அதே சாதிக்காரனாக தான் இருப்பான். திமுக மேடைகளில் பேசும், சாதிய ஒழிப்பை பற்றி பேசும், பேசி முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் இறங்கி வந்தீங்கன்னா வெளியே பின்னாடி சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அந்த சாப்பாட்டுடைய எச்சியலை எடுக்கிறது, டேபிள் க்ளீன் பண்ணுறது அதே சமூகத்தை சார்ந்தவன தான் இருப்பான். இப்போவும் உங்களுக்கு விழிப்புணர்வு வரலைன்னா விடிய விடிய சீமான திட்டுங்க. திட்டி முடிச்சுட்டு ஒரு முறையாவது திமுகவுடைய கூட்டம் நடந்த பிறகு அங்கே எச்சில் இலை எடுக்கிறது எந்த சமூகத்துக்காரன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு சீமான் முகம் ஞாபகம் வச்சுன்னு வைங்களேன், நேராக நாம் தமிழுக்கு வாங்க. இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறது. திமுகவுடைய கட்சி அலுவலகத்துக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய கட்சி அலுவலகங்களுக்கும் போங்க. அங்கே துப்புரவு பணி பண்ணுறது எந்த சமூகம்னு தேடி பாருங்கள். நான் உங்களை ஏமாத்துறேனா இல்லையா உங்களுக்கு தெரியும். அங்கே உங்கள் சமூகத்தை சார்ந்தோட மட்டும்தான் துப்புரவு பணி விடுறாங்க, வேறு சமூகத்தை போட விடுறதே இல்லை அப்படின்னு சொன்னால் நேராக கிளம்பி வாங்க. ராவணன் குடில் சீமான் இருக்கிறாரு. வாக்காளர்களாக மட்டுமே நீங்கள் வராமல் புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி வாங்க. நிச்சயம் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வரும். அருந்ததி சமுதாய மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைய நினைக்கிற நாகை திருவள்ளுவன், அதியம்மான், இன்னும் பல லெட்டர் பேட் இயக்கங்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. இவங்கெல்லாம் நீங்கள் துப்புற எச்சி மூலமாக உங்களை தலைக்கணக்கு காமிச்சு, உங்களை இத்தனை பேர் இருக்காங்க, பின்னாடி 10,000 பேர் இருக்காங்க, 50,000 பேர் இருக்காங்கன்னு காமிச்சு துட்டு வாங்க ஆசைப்படுறாங்க. அவங்க நல்லா காரில் போயிடுவாங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் குப்பை தான் ஆகணும். அப்புறம் யோசிச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். அடுத்த ஒரு பதிவில் மனதிலிருந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களும் திறந்த மனதோடு கவனிச்சிங்கன்னா நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரியும். நன்றி.